வணக்கம் நேர்களே, அகக்கண் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அகக்கண் நிகழ்ச்சியில் இன்று மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். இங்கிலாந்திலே வீட்டு விலைகள் கண் மண் தெரியாமல் எகிறி கொண்டே இருப்பதாக யாரை சந்தித்தாலும் குறிப்பிடுகின்றார்கள். ஒரு சாதாரண ஒருத்தர் வீடு வாங்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது லண்டன் போன்ற மிக முக்கியமான விலை உயர்ந்த பகுதிகளில் வீடுகள் வாங்க முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் அந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அது தொடர்பாகவே நாம் இன்று பேச இருக்கின்றோம். சுயாதீன நிதி ஆலோசகர் மற்றும் மோகேஜ் தொடர்பான ஆலோசகர் செக்கப்பன் நிலைய கழகத்திற்கு வந்திருக்கின்றார். அவரோடு இந்த மோகேஜ் விடயங்கள் தொடர்பாகவே இன்று நாம் பேச இருக்கின்றோம். நீங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம், உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளையும் எழுப்பலாம். வணக்கம் செக்கப்பன். வணக்கம் மனாஸ். உண்மையில் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இந்த வீடு வாங்குவது என்பது. விற்பது ஓரளவு சுலபமாக இருந்தாலும் கூட வாங்குவது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. திடீரென்று ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்குள் இந்த விலையேற்றம் நடந்திருக்கிறது. என்ன காரணம்? இது ரொம்ப நாளாகவே வீட்டு விலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு தான் வருது. இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷம் இப்போ 2007 ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் இறங்கினதுக்கப்புறமா அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு கன்சிஸ்டண்ட்டாகவே ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் ஏறிட்டு தான் வருது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ரீசன்ட் பாஸ்டில் ஒரு பெரிய ஜம்ப்பும் வந்திருக்கு. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் இப்போ கடந்த ஒரு 3-4 மாதமாக நடந்ததுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த பை டு லெட் மார்கேஜஸ்க்கு உள்ள ரூல்ஸை வந்து March 31 மாத்திரதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து மாற்றவும் செஞ்சிட்டாங்க. அதன்படி ஒரு வீடு ஏற்கனவே வச்சிருக்கவங்க 2வது வீடு வாங்கும்போது 3% ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்ததுனால எல்லாரும் March 31 அதை வாங்கிட்டா அந்த எக்ஸ்ட்ரா 3% வராது அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து வீடுகளை வந்து March 31 வாங்கணுன்றதுனால நிறைய பையர்ஸும் குறைந்த செல்லர்ஸும் இருந்ததுனால வீட்டு விலை ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சு. இந்த March 31 அந்த ஒரு ப்ரெஷர்னால மோகேஜ் அது வந்து பை டு லெட் வாங்கி வாடகைக்கு கொடுப்பவர்களுக்கான விஷயம் தானே. அது அப்படிதான் கொண்டு வந்தாங்க. ஆனா சொல்றது வந்து 2வது ப்ராப்பர்ட்டி. அதனால இப்ப வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடு இருக்கு, பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்களும் அவங்க பேரையும் சேர்த்து வாங்கினா அது பை டு லெட்டா வராது. இருந்தாலும் 2வது ப்ராப்பர்ட்டின்னு வர்ற சூழ்நிலையில அதுவும் வந்து அந்த 3% ஸ்டாம்ப் டியூட்டி கூட எக்ஸ்ட்ரா வருது. இதனால் வந்து ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருந்து அதை விற்று வாங்காமல் அதை வச்சுக்கொண்டே வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த 3% ஸ்டாம்ப் டியூட்டி இம்பேக்ட் ஆச்சு. நம்ம ஏஷியன் மென்டாலிட்டி கூடுதலாக வந்து விற்று வாங்குறத விட அதை அப்படியே வச்சு வாடகை கொடுவோம் என்னமும் ஒன்று இருக்கும். ஆமாம், விற்கிறதுல நமக்கு ஒரு பெரிய இது வந்து பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் விற்க வேண்டான்னு ஒரு எல்லாருக்குமே ஒரு மனப்பாங்கு இருக்கிறதுனால இது வந்து 2வது ப்ராப்பர்ட்டியாக தான் வாங்கணும் அப்படின்ற போது அந்த 3% ஸ்டாம்ப் டியூட்டி. இது ஒரு காரணம். பட் பொதுவான காரணம் இவ்வளோ நாளில் வந்து வீடு ஸ்டாக் எவ்வளவு வீடுகள் இருக்குது அதுக்கேற்ற டிமாண்ட், அப்படி டிமாண்ட் சப்ளை ஈக்குவேஷன் தான் ப்ராப்பர்ட்டி. இது எந்த எதோட ப்ரைஸும் யூகேல இந்த 2007 ரிசெஷன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பில்டர்ஸ் வந்து பிரச்சனைனால வீடுகள் கட்டுறதே விட்டுட்டாங்க. ஸோ ஒரு 3-4 வருஷம் கிட்டத்தட்ட வந்து நம்ம கட்ட வேண்டிய வீடுகள் வந்து அப்படியே நின்றுடுச்சு, கட்டப்படலை. ஏன்னா அவங்களுக்கு விற்குமோ விற்காதோ மார்கேஜ் வராதுன்ற ஒரு சந்தேகத்தினால வீட்டு விலைகள் இறங்க தொடங்கினதுனால அவங்க கட்ட வேண்டிய அதிகப்படியான வீடுகளை கட்டாமல் இப்போ மார்க்கெட் சரியாக வந்தோன்னே எல்லாரும் வேணால் வீடு கட்ட டைம் ஆகும். பிளானிங் பர்மிஷன், இடங்கள், கெப்பாசிட்டி எல்லாம் லிமிட்டட் தான். அது இப்போ எல்லாருக்கும் வீடு வாங்கலாம், வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்ற போது அந்த அளவு சப்ளை இல்லாததுனால வீட்டு விலைகள் நமக்கு இதுதான் காரணம். முக்கியமான காரணம் இதுதான், வேற ஒன்றும் இல்லை. முன்னாடி வந்து மார்கேஜ் மார்க்கெட்டில் யாருக்கு மார்கேஜ் கொடுப்பாங்க, கிடைக்குமா கிடைக்காதான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. இன்னைக்கு மார்கேஜ் கிடைக்கிறது கஷ்டமா இருந்தாலும் யார் யாருக்கு எந்தெந்த சூழ்நிலையில கிடைக்கும்ன்றதுல ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஸோ அதனால ஓகே எனக்கு இப்போ இதில் கிடைக்கும் பிரச்சனை இல்லை நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஸ்டாக் இல்லை.
ரெண்டாவது, இந்த ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் ரொம்ப நாளாக இந்த ஃபஸ்ட் டைம் பையர்ஸால் வீடு வாங்க முடியல அப்படின்ற காரணத்தினால கவர்மெண்ட்டும் சில புது ஸ்கீம்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ ஏற்கனவே வீடு வாங்க முடியாமல் இருந்தவங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வச்சு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தோடனே ஆசை இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் இருந்துச்சு. ஆனால் உண்டு, இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து எவ்வளவு தூரம் முதலாவது வீடு வாங்குறவருக்கான உதவி செய்யுது என்ற கேள்வி இருக்குது. ஏனென்றால் இப்போ மோகேஜ் எடுக்க போனால் பேங்க் வந்து சொல்லுது 4.5 சம்பளத்தில் இருந்து 4.5% வந்து டைம்ஸ் அப்படிதானே? ஆமாம், 4.5 டைம்ஸ் உங்களுக்கு வர்ற. இது வந்து இப்போ என்னென்னா, மோகேஜ் கிடைக்கிறது அப்படின்றதுல வந்து 3-4 விஷயங்கள் முக்கியமாக வேணும். ஒன்று, கிரெடிட் ஸ்கோர். கிரெடிட் ஸ்கோர் இல்லாதவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணாலும் வீடு வாங்க முடியாத ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இப்போ இருக்குது. கிரெடிட் ஸ்கோர் போக உங்களுக்கு இன்கம் முக்கியமாக வேணும். ஏன்னா இன்கம் இருந்தால் தான் உங்களால் அந்த மாத மோகேஜ் காசை, மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை ஈஸியாக கட்ட முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து மோகேஜ் வந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இல்லை. முன்னாடி இருந்தது, முன்னாடி வந்து இந்த செல்ஃப் சர்டிஃபைட் மோகேஜ்னு உங்களுக்கு வருமானமே இல்லைனாலும் வருமானம் இருக்குன்னு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் பொறுப்பில் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி செல்ஃப் சர்டிஃபைட் மோகேஜ் எல்லாம் இருந்தது. இப்போ வந்து இன்கமும் இருக்கணும், அதுக்குரிய ப்ரூஃபும் இருக்கணும். இப்போ ஒரு கடை நடத்துகிறாங்க, நல்ல வருமானம் வருது, பட் டாக்ஸை குறைக்கிறதுக்காக நம்ம கம்மியாக வருமானத்தை காட்டுவோம்னா அவங்களுக்கு இன்றைக்கி மோகேஜ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. உண்மையான வருமானம் இருக்குது, பட் டாக்ஸ் கட்டின வருமானத்தை தான் கணக்கில் எடுக்கிறாங்க. ஸோ வருமானம் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. மூணாவது இருந்தது வந்து டெபாசிட். இது வந்து அநேகமாக திரும்ப ஏஷியன் கல்ச்சருக்கு ரொம்ப செட் ஆகாது, பட் ஆனால் இங்கிலீஷ் கல்ச்சருக்கு ரொம்ப உள்ள பிரச்சனை. எவ்வளோ வருமானம் வந்தாலும் செலவழிச்சிட்டு டெபாசிட் சேர்க்காமல் இருக்கிற ஒரு டிப்பிக்கல் இங்கிலீஷ் ஃபேமிலிக்கு இந்த ஹெல்ப் டு பை எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வருமானம் இருக்குது, வருஷத்துக்கு 50,000-60,000 சம்பாதிக்கிறாங்க, ஆனால் போடுறதுக்கு டெபாசிட் இல்லை. நம்மளை மாதிரி அப்பா அம்மா வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, எல்லா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில் இல்லாத போது அவங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப் டு பை நல்லா. ஸோ வருமானம் இருக்குது, டெபாசிட்டுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் இருக்குது, கிரெடிட் ஸ்கோர் வச்சுருக்காங்க, வீடு வாங்குறாங்க. ஆனால் இப்போ நம்மளுடைய ஆட்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை பார்த்திங்கன்னா டெபாசிட் வந்து அதிகப்படியான பிரச்சனை இல்லை. பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை அண்ணா தம்பி யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி டெபாசிட் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. நம்மளுடைய மெயின் பிரச்சனை வந்து இன்கமாக தான் இருக்குது. இன்கம் வந்து நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து 100,000 pounds வருமானம் இருந்தால் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலிக்குள்ளே 100,000 pounds வருமானம் இருந்தால் தான் 4.5 lakh pounds மோகேஜ் கிடைக்கிறது, 4.5 times. அதான் இப்போ இது ஒரு பெரிய சிக்கலான ஒரு பிரச்சனை இல்லையா? இது முன்னாடி வந்து வீட்டு விலைகள் கம்மியாக இருந்தது, ஆவரேஜ் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் போது கூட 5 times தி இன்கம், சிலர் 5.5 கொடுத்தாங்க, மேக்ஸிமம் 6 வரைக்கும் கொடுத்தாங்க. இப்போ இந்த ரெகுலேஷன் வந்தபடியாக இப்போ கவர்மெண்ட்டும் என்ன சொல்லுதுண்டா, நீ வீடு மோகேஜ் கொடுக்காட்டா கூட பரவாயில்ல, கொடுத்துட்டு வீட்டை பறிக்கிற சூழ்நிலை வரக்கூடாது அப்படிங்கிறது. சரி, இப்போ இந்த சிக்கல் ஒன்று இருக்குது. இப்போ வந்து சம்பளம் என்னட்ட இல்லை, போதாது, இந்த வீடு வாங்குவதற்கான சம்பளம் போதாது என்று நினைச்சால் வீடு வாங்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்வார்ண்டா, பேசலிப்ப அவர் கள்ளமாக செய்ய யோசிப்பார். நியாயம் தானே இது? நான் கேட்கறது பிழை இருக்கு. இது வந்து இது நீங்க இப்படி அணுகணும். இப்போ வருமானம் இல்லாத ஒருத்தர் மார்கேஜ் எடுத்துட்டாருன்னு சொன்னா அவர் மாதம் மாதம் எப்படி அந்த மோகேஜ் மந்த்லி பேமெண்ட்டை கட்ட போகிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வருமானம் இருந்து அந்த வருமானத்துக்கு டாக்ஸ் கட்டாத ஒரு சூழ்நிலைன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு பவுண்டுக்கும் எல்லாரும் டாக்ஸ் கட்டணும். அதான் விதி, அதுதான் விதி. அவங்க வந்து டாக்ஸ் கட்டாமல் ஒரு வருமானம் வருது, அந்த வருமானத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம எப்படி மோகேஜ் கொடுக்க போகிறோன்றது கவர்மெண்ட்டோட பிரச்சனை கிடையாது. சரி, இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு வீடு வாங்கலாம், இப்போ அவரால் மோகேஜ், இப்போ உங்களால் வீடு வாங்கலாம், ஓகே, வீடு வாங்குற நேரம் அவரால் மோகேஜ் கட்ட முடியும், எல்லாம் அவரை மோகேஜ் அவரோட பிரச்சனை எல்லாம் கட்ட முடியும், ஆனால் வீடு கிடைக்குது இல்லை. அது ஒரு பிரச்சனை இருக்கு. அது வந்து இப்ப வந்து அதான் இந்த ஸ்டாக் சப்ளை ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். இப்ப உதாரணத்துக்கு ஹாரோல வந்து 3-bedroom ஹவுஸ் அப்படின்னு பாக்குறவங்க பாத்தீங்கன்னா 10-20 பேர் இருக்கிற இடத்துல தான் ஒரு வீடு இருக்குது. இப்போ ஒரு வீடு இப்போ முன்னாடி வந்து நீங்கள் வீடை வந்து நான் வாங்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் பார்க்க போனால் அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு நீங்கள் தனியாக போய் பார்க்கலாம். ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் நீங்கள் போய் பார்க்கும்போதே உங்களோட ஒரு 10 பேர் இருக்காங்க, ஓப்பன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி 10 பேர் வர்றாங்க. அப்போ முதல் பிரச்சனையாக உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த 10 பேரில் யாரும் வாங்கிடுவாங்களோ, நம்ம வாங்கணுன்ற சூழ்நிலையில் உங்களால் வீட்டு விலையை குறைச்சி பேச முடியல. இப்போ 2.5 lakh pounds சொல்கிற வீடை நீங்கள் 2-25 தருவீங்களான்னு கேட்கக்கூட உங்களுக்கு மனம் வராது. ஏன்னா 10 பேர் உங்களை சுற்றி இருக்காங்க உங்களுக்கு. அது ஏன்னா 10 பேர் ஒரே சமயத்தில் ப்ராப்பர்ட்டியை பார்க்க வர்ற அளவுக்கு டிமாண்ட் இருக்குது.
இப்போ அதே அளவுக்கு 10 ப்ராப்பர்ட்டி இருந்தால் 10 பேரும் ஒரே ப்ராப்பர்ட்டியை ஒன்றா பார்க்க வர மாட்டாங்க. தனியாக நமக்கு பிடிச்ச நேரத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட்டை வச்சு நம்ம போய் நம்ம சௌரியத்துக்கு பார்த்துட்டு வர சூழ்நிலை இப்போ கிடையாது. எப்போ சப்ளை ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக கூடுதோ அப்போ தான் இந்த பிரச்சனை. நீங்கள் அதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகும். இல்லை 5 வருஷம் ஆனாலும் இப்போ 5 வருஷத்துலையும் என்ன நடக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ இப்போதைக்கு இந்த இமிக்ரெண்ட் பாப்புலேஷன் வர்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்படியே இருந்து ப்ராப்பர்ட்டிகளை கட்ட தொடங்கினாங்கன்னா இருக்கலாம். பட் அது வந்து சப்ளை நாள் ஆக ஆக தான் சப்ளையை கூட்ட முடியும். அதே சமயத்தில் இப்போ எல்லாரும் லண்டனுக்குள்ளே வேணும்னா லண்டனில் ஒரு அளவு தான் இடம் இருக்குது. அதுக்கு மேலே லண்டனில் கட்டுறதுக்கு கூடிய வசதி வாய்ப்புகளும் இல்லை, பிளானிங் பெர்மிஷனும் கிடைக்காது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சப்ளை பிரச்சனைக்கு பல காரணங்கள் இருக்குது. நமக்கு லேண்ட் ஒரு பிரச்சனை, இவங்க லேண்ட் இருந்தாலும் சில லேண்டுகளில் வந்து வீடு கட்ட முடியாத ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சப்ளை ஒரு பக்கம் இருக்குது. மார்கேஜை பொறுத்த வரைக்கும் அந்த 4.5 டைம்ஸ் மட்டும், 4.5 டைம்ஸ் எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச ஒரு பிரச்சனை. பட் இப்போ கூடுதலாக என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் 4.5 டைம்ஸ். பட் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்க போகுதுன்றது வந்து உங்களுக்கு எத்தனை டிபெண்டன்ட் சில்ட்ரன் இருக்காங்க, லோன்கள் கிரெடிட் கார்டுகள் இருக்குதா, வேறு நீங்கள் மாதம் எவ்வளவு செலவழிக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அடிக்கடி நாங்கள் பார்க்குற பிரச்சனை வந்து ப்ரைவேட் எஜுகேஷனுக்கு நாங்கள் வருமானம், நல்ல வருமானம் வருது, என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ப்ரைவேட் எஜுகேஷனுக்கு இவங்க ஃபீஸ் கொடுத்தா அதையும் வருமானத்தில் கழிச்சிடுறாங்க. ஓ, ஸோ அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 4.5 டைம்ஸும் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும்னு. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 4.5 டைம்ஸ். ஆனால் அதில் வந்து பல கண்டிஷன்ஸ் இருக்குது. இதற்கிடையில் ப்ராப்பர்ட்டி விலைகள் ஏறிக்கொண்டே போகுது. இவங்க கொடுக்க இன்கம் அந்த அளவுக்கு ஏறல. இப்போ ப்ராப்பர்ட்டியோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 1.5% ஏறிச்சு, போன மாதம் 1% ஏறிச்சுன்ற மாதிரி அப்பப்போ நமக்கு ரெக்கார்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது. ஆனால் இன்கம் வந்து நமக்கு வருஷம் ஒரு வாட்டி ஏறுறதே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஏறலை. ஸோ ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் ஏறுது, இன்கம் ஏறலை. இவங்களும் வந்து இருக்கிற இன்கமுக்கு நாங்கள் கொடுக்குற மார்கேஜ் அமௌண்ட் கம்மியாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது மார்கேஜ் கிடைக்கிறதுல ஒரு சிக்கல் வருது. அதில் இல்லை, அப்போ எப்போ தான் வீடு வாங்குறது? இதை வந்து ஒரு இதை நல்ல கேள்வி. இது வந்து இதை வந்து லாங் டேர்ம் பிளான் பண்ணி இன்கம் அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து ரெசிடென்ஷியல் மார்கேஜ் கூட கிடைக்கிறது. இன்கம் அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் முன்னாடி அகேன் இந்த மார்கேஜ் மார்க்கெட் ரிவ்யூன்னு வந்து யூரோப்பில் இருக்க எல்லா நாடுகளோட ரெகுலேஷன்ஸையும் ஒன்று சேர்ந்து மாற்றினாங்க. அதை மாற்றி இப்போ ஒரு 2 வருஷ காலம் ஆச்சு. அது மாற்றும் போது, அது மாற்றுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து லெண்டிங் இன்டு ரிட்டையர்மெண்ட் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஒரு உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண விரும்புகிறீங்க, உங்களுக்கு வயது 50 அப்படின்னு இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் 25 வருஷம் மார்க்கேஜோ 30 வருஷம் மார்க்கேஜோ பையனுக்கு எடுத்து கொடுத்து பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்து கட்டக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ இந்த யூரோப்பியன் ரெகுலேஷன் மார்க்கேஜ் மார்க்கெட் ரிவ்யூக்கு அப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது எந்த மார்க்கேஜும் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து 70 வயசு வரைக்கும் வேலை பார்ப்பீங்கன்னு அசியூம் பண்ணிக்கிட்டா, அதுவும் 70னா இப்போ நீங்கள் ஒரு பில்டர்னா இல்லை, உங்களால் 70 வரைக்கும் வேலை செய்ய முடியாது. இப்போ புதுசாக ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்களா, ஒரு ரெகுலேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. இது வந்து இப்போ 2 வருஷமாக இருக்குது. மார்க்கேஜ் மார்க்கெட் ரிவ்யூ 2014 ஏப்ரலில் கொண்டு வந்தாங்க. அதோடைய ஃபுல் இம்பாக்ட் எல்லாருக்கும் இப்போ தான் தெரிய தொடங்குது. முன்னாடி 70 வயது வரைக்கும் மார்க்கேஜ் எடுக்கலாமா? இல்லை, 70 வயது வரை நீங்கள் எந்த வயசு வரைக்கும் வேலை செய்ய முடியும்னு சொல்கிறீங்களோ அந்த வயசு வரைக்கும் தான் மார்க்கேஜ் எடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஃபுட்பாலருக்கு மார்க்கேஜ் செஞ்சோம், 35 வயது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்னு வச்சு 20 வயசு ஆளுக்கு 15 வருஷம் தான் உங்களுக்கு மார்க்கேஜ். நீ ஃபுட்பாலராக இருந்தால், ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் 35க்கு மேலே. ஸோ 70 மேக்ஸிமம். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் பேஸ்ட் ஜாபாக இருந்ததுன்னா 70 வரைக்கும் நீங்கள் பண்ண முடியும். பட் ஃபிசிக்கல் ஜாப், நான் வந்து வீட்டு பில்டர் அந்த மாதிரி கஷ்டமான வேலைகள் செய்யும் போது 70 வரைக்கும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஸ்டேட் ரிட்டையர்மெண்ட் ஏஜை பார்க்குறாங்க. ஸோ அந்த ஏஜை தாண்டக்கூடாதுன்றதுனால டேர்ம் குறைஞ்சதுன்னா 25 வருஷத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கேஜ் வந்து நீங்கள் கூட அமௌண்ட் எடுத்து கட்டலாம். ஆனால் நீங்கள் அதையே 10 வருஷம் ஆக்குனா உங்கள் மாதம் நீங்கள் கட்டுற மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கூடும். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க்கேஜும் அதில் குறைச்சிருவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. முன்னாடி வந்து 4 பேர் சேர்ந்து ஒன்னா வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேங்க்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அப்பா, அம்மா, மகன், மகள் எல்லாரோட வருமானத்தையும் சேர்த்து வாங்கினால் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஈஸியா இருந்துச்சு. இப்போ அதுவும் முடியாது. 4 பேரும் சேர்ந்து ஒன்னாவா நம்ம வீடு வாங்க போறீங்க கிடையாது. 2 இன்கம் தான். 4 பேர்ல இன்னமும் வாங்கலாம், ஆனால் 2 பேரோட வருமானத்தை தான் கணக்கில் எடுக்கிறாங்கன்ற போது திரும்ப வருமானம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் வரும். ஸோ இப்போ இன்னைக்கு மார்க்கேஜ் மார்க்கெட்டில் நம்ம ஆளுங்க கூடுதலாக சந்திக்கிற பிரச்சனை வந்து வருமானம். இப்போ இது லண்டனுக்குள்ள உள்ள பிரச்சனையா, வெளியில என்ன நிலவரம்? அப்போ எல்லாரும் லண்டனுக்கு வெளியில தான் வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதா? இது ஏன் லண்டனுக்கு வெளியே போறாங்க அப்படின்னா, இருக்கிற வருமானம், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க, 2 பேரும் 25,000-30,000 சம்பளம் எடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய, ஆனால் அதே மாதிரி நம்ம ஆட்களுக்கு ஃப்ளாட்டுகளை விட
ஹவுசஸ் தான் முக்கியம். ஏன்னா ஃப்ளாட்னா அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் இருக்குது, கிரவுண்ட் ரெண்ட் இருக்குது, அந்த அளவுக்கு ஏறாது. தனி நிலம் வச்ச தனி வீடு தான் ஒவ்வொருத்தருடைய ஆசையும். அந்த சூழ்நிலை நம்ம வந்து பெருசாக ஃப்ளாட்டுகளுக்கும் ரொம்ப போகிறதுக்கு மனம் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் லண்டனுக்குள்ளே இப்போ இந்த M25 ரீஜனுக்குள்ளே ஒரு 3 பெட்ரூம் வீடு 2 பெட்ரூம் வீடு ரொம்ப ஸ்டாக் இல்லை. 3 பெட்ரூம் வீடுன்னு நீங்கள் பார்க்கும்போது சராசரியாக 400,000 pounds மேலே வந்துடுது. அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிகப்படியான வருமானம் தேவைப்படுது. ஒரு ஃபேமிலிக்கு 80-85,000 pounds வருமானத்துக்கு மேலே இருந்தால் தான் அந்த 400,000 pounds மேலே உள்ள வீடை ஓரளவு ஈஸியாக அட்டைன் பண்ண முடியுது. ஸோ இப்போ 50,000 pounds இருக்க ஆட்கள் வேறு வழி இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் தள்ளி ஒரு ட்ரெயினில் 1 hour டிஸ்டன்ஸில் ட்ரெயினில் லண்டனுக்குள்ளே வர்ற மாதிரி இப்படி இப்படி பார்க்கறதுனால தான் இப்போ சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ லூட்டன், ஹெமல் ஹாம்ஸ்டெட் இப்படி கொஞ்சம் 1 hour டிரைவ், 1.5 மணி நேர டிரைவில் வந்து மக்கள் வந்து வந்து போக விரும்பி அந்த இடங்களில் வீடு வாங்குகிறாங்க. அங்கே இன்னைக்கு நிலைமைக்கு அந்த பக்கம் ரீச்சபிளாக இருக்குது. இப்போ அந்த இடத்தோட வீட்டு விலைகளும் ஏற அந்த சிச்சுவேஷனில் நமக்கு இன்கம் அந்த அளவுக்கு ஏறலைன்னா அடுத்து வந்து இன்னும் அடுத்து அங்கே 2 மணி நேரம் போவாங்களா அப்படின்றது தெரியலை. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம், இப்போ சில வீடுகள் மோர்கேஜ் கொடுக்குறாங்கள இல்லை, என்ன காரணம்? அதாவது மார்கேஜ் இப்போ வந்து மார்கேஜ் அவங்க ஒரு லெண்டர் வந்து மார்கேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போடுற டெபாசிட் போக அவங்க என்றைக்குமே நினைக்கிறது வந்து சப்போஸ் மார்கேஜ் எடுக்கிறவங்களால இந்த காசை கட்ட முடியலை அப்படின்னா பேங்க்கோடைய ஒரே விஷயம் வந்து அந்த வீடை பறித்து விற்று அவங்க கொடுத்த காசை எடுக்கக்கூடிய சூழ்நிலை. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட 1,000 வீடு தான் ரீபொசிஷன் வருதுன்னு வச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு எது எந்த அது எது அந்த வீடுன்னு தெரியாது. ஸோ ஒவ்வொரு வீட்டை பார்க்கும்போதுமே நாங்கள் ரீபொசஸ் பண்ணி விற்றால் என்ன சூழ்நிலை அப்படின்றதான் அவங்க பார்ப்பாங்க. அதே சிந்தனையோட அந்த சிந்தனையோட தான் பார்க்க முடியும் அவங்க. அப்படி பார்க்கும்போது எந்தெந்த மாதிரியான வீடுகளுக்கு டிமாண்ட் இல்லையோ, இப்போ அவங்க எடுத்து விற்க போட்டால் வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லை, ஏன்னா அந்த வீட்டில் வந்து டிமாண்ட் இல்லை வீட்டுக்கு மார்கேஜ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிக்கன் ஷாப்புக்கு மேலே இருக்கிற ஒரு ஃப்ளாட் அப்படின்னா கிட்டத்தட்ட யூகேல மார்கேஜ் கொடுக்கிறதுக்கு ரெசிடென்ஷியல் மார்கேஜ் கொடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட யாருமே இல்லை. அது வந்து என்ன, சிக்கன் ஷாப்பில் வந்து அந்த பொல்யூஷன் வர்றது, அவங்க லேட் நைட் கடையை திறந்து வச்சுருப்பாங்க. சிக்கன் ஷாப் இல்லை ஹாட் அண்ட் ஃபுட், எனி ஒரு ஹாட் அண்ட் ஃபுட் டேக்அவேயோ இல்லை பப்போ இருந்தால் அவங்க வந்து 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க. நைட்டு 10:30-11 பிஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வாழக்கூடியவங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி இந்த லாண்ட்ரி ஷாப்ஸ்க்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து சில விதமான வீடுகளுக்கு மேலே வந்து டிமாண்ட் இல்லை அப்படின்றதுனால ரெசிடென்ஷியல் மார்கேஜ் கொடுக்க மாட்டாங்க. அது இன்னும் ஒரு வீடு ஒரு சிக்கல் ஒன்று வந்தால் கான்கிரீட் வீடுகள் ஏதோ சொல்கிறாங்க, அது என்ன விஷயம் அது? இது என்னென்னா இந்த 2வது உலகப் போருக்கு அப்புறமா வந்து வீடுகள் நிறைய சேதமடைஞ்சதுனால அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா கம்மியான செலவில் ஒரு 20-25 வருஷம் ஒரு ஷார்ட்டர் பீரியடுக்கு லாஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடை கட்டுவோம் அப்படின்னு சொல்லது தான் வந்து இந்த கான்கிரீட் பில்டிங் பிஐ. பலவிதமான கான்கிரீட் பில்டிங்ஸ் இருக்குது. அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து காஸ்ட்டை கம்மி, அடுத்த வேர்ல்டு வார் வரப்போதான்னு தெரியலை, நம்ம பெருசாக செலவு பண்ணி ரொம்ப எக்ஸ்பென்சிவான வீடுகளை கட்ட வேண்டாம்னு சொல்லி ஷார்ட் டேர்முக்காகவே கட்டின வீடு இந்த இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் வீடுகள். அது வந்து அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரலை, அந்த வீடும் லாஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் லெண்டரை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு என்ன இருந்தாலும் தரமாக கட்டப்படாத ஒரு வீடு, அதை நம்பி அது 20-30 வருஷம் தான் வரும்னு நினச்சோம், அது வருது, அது இப்போ கூட வருது. பட் அதை நம்பி நாங்கள் மார்கேஜ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் சில லெண்டர்ஸ் கொடுக்குறாங்க. அது என்ன விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து அதுக்கேற்ற கண்டிஷன்ஸ் படி சில லெண்டர்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாருமே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் சில பேங்க்குகள் அது விலை குறைஞ்ச வீடுகள் இல்லையா, அதை நீங்கள் வாங்க. இப்போ ஒரு 3 பெட்ரூம் ஸ்டாண்டர்ட் ஹவுஸ் 1,00,000 pounds போதுன்னா இந்த மாதிரி நான் ஸ்டாண்டர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது கம்மி விலைக்கு தான் போகும். ஏன்னா அதுல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு தான் வாங்க போறாங்க. அதே மாதிரி இவங்க நாளைக்கு வித்தாலும் ஒரு ஒரு கம்மியான விலைக்கு தான் போகும். அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வர்ற ஒரு சில லெண்டர்ஸ் அதுக்கு கொடுக்குறாங்களா? ஓகே, சில லெண்டர்ஸ் கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து கேட்டகரிஸ் இருக்கு. அந்த அந்த கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைப்ஸ் இருக்காம். அந்த எந்தெந்த டைப்பில் இருக்குது அவங்க வேல்யூர் அனுப்பும்போது இந்த மாதிரி ஒரு டைப்புக்கு இந்த கண்டிஷன்ஸ் மீட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு கொடுக்குறாங்க. இப்போ இதை நீங்கள் கேட்டதுனால இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து ஒருத்தருடைய வருமானத்துக்கு எல்லா பேங்க்குகளும் கொடுக்கக்கூடிய மார்கேஜ் அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து 50,000 pounds சம்பாதிக்கிறார் அப்படின்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 2.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் இல்லை 2.75 வரைக்கும் எல்லா பேங்க்கும் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ ஒருத்தர் ஒரு பேங்க்குக்கு போய் என்ன மார்கேஜ் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுட்டு வந்தால் அவருக்கு ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும், இதுதான் வந்து நமக்கு. ஆனால் இன்றைக்கு இந்த மார்கேஜ் மார்க்கெட் ரிவ்யூ இதெல்லாம் மாறி வர ஒவ்வொரு லெண்டரும் ஒவ்வொரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு அனாலிசிஸ் எடுத்து ஒரு பத்திரிகை வந்து எடுத்து இது எப்படி டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்க்க,
150,000 பவுண்ட் வரைக்கும் வருமானத்தில் ஒரு பேங்க் வந்து கொடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட் 400,000 பவுண்ட் ஆகவும் இன்னும் மற்ற சில பேங்க்குகள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் 2,00,000 பவுண்ட் ஆகவும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் வருது. ஸோ அதான் இப்போ ஒரு பேங்க் வந்து இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் டைப்புக்கு நாங்கள் மோர்கேஜ் தரமாட்டோம்னு சொல்கிறதும், மற்ற பேங்க் எங்களுக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் தருவோம்னு சொல்கிறதும், ஒவ்வொரு பேங்க்குக்கும் அவ்வளவு வித்தியாசம் வந்துட்டதுனால ஒரு ஒரு வீடு வாங்கக்கூடியவர் ஒரே ஒரு பேங்க்குக்கு போய் என்னன்னு கேட்டுட்டு வந்தா அதுதான் இன்னைக்கு மோர்கேஜ் நிலவரம்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. வரக்கூடாது. இப்ப எங்களை மாதிரி ஆளுங்க வந்து எந்தெந்த பேங்க் யார் யார் என்ன செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்ற சிச்சுவேஷன் இருக்கிறதுனால ரொம்ப அதிகப்படியான அட்வைஸும் இப்ப தேவைப்படுது. முன்னாடி வந்து ஒரு நான் எந்த பேங்க்ல கணக்கு வச்சிருக்கேனோ அவங்கள்ட்டே போய் கேட்டு மோர்கேஜை வாங்கி ஒரு சுலபமான சிச்சுவேஷனா இருந்துச்சு. இப்ப வந்து அது காம்ப்ளெக்ஸ் ஆனதுனால ஒரு அட்வைஸ் வந்து ரொம்ப அதிகப்படியான சிச்சுவேஷன்ல தேவைப்படுது. இப்போ அநேகமாக இப்போ தமிழர்களை பொறுத்த அளவில் லண்டனை விட்டு வெளியில் போகிறதுக்கு தான் ஆக்கள் இப்போ விரும்பி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா வீடுகள் வாங்குறதுக்கு கோவன்ட்ரி, பர்மிங்ஹாம் அல்லது வந்து லெஸ்டர் போன்ற இடங்கள் அங்கே போகிறாங்க. ஏன் அங்கே விலை குறைவாக இருக்குது, ஏன் மற்ற இடங்களில் கூட இருக்குது? இது வந்து இங்கிலாந்துக்கு மட்டும் எல்லா நாட்டிலையுமே அந்த ஒரு கேபிட்டல் வேலை வாய்ப்புகள் எங்கே கூட இருக்கோ, வருமானம் எங்கே கூட இருக்கோ, அங்கே தான் கூடுதலான மக்கள் வந்து போய் இருந்து வாழ ஆசைப்படுறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு என்ஹெச்எஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃபாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லண்டனில் இருக்கிறது கூட, அதே மாதிரி பெரிய சிட்டிஸில் எஜுகேஷன் நல்லா இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக எல்லாருமே வந்து இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக விரும்புகிற மாதிரி தான் இது. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்து எல்லாரும் அந்த கேபிட்டல் சிட்டி முக்கியமான பிஸ்னஸ் சிட்டியில் தான் இருக்க விரும்புகிறாங்க. வேலை வாய்ப்புகள், இதோட மெயின் காரணம் வந்து வேலை வாய்ப்புகள் அங்கே இருக்கிறதுனால, அங்கே வருமானங்களும் கூட இருக்கிறதுனால டிமாண்ட் கூட இருக்குது. ஸோ அவங்களால யார் அதிக வருமானம் இருக்கோ வீடு வாங்குங்க, மற்றவங்க ஒன்று வாடகைக்கு இருங்க, வாடகை கொடுக்க முடிஞ்சால் வாடகைக்கு இருங்க, இல்லை வேறு வெளியில் போங்க. இல்லை இப்போ இந்த லண்டனுக்கு பக்கத்தில் இருந்து டெய்லி கம்யூட் பண்ணி வந்து போகிற ஒரு சூழ்நிலையோ, இல்லை வெளியில் உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே வாங்குற மாதிரி தான் போய்க்கும். இது வந்து மக்கள் விரும்பி செய்யறதுன்றதை விட இதுதான் இன்னைக்கு ரியாலிட்டியா இருக்குது, இருக்கிற நிலைமை, இருக்கிற நிலைமை இதுதான். நீங்களும் எங்களோடு உரையாடலாம். எங்களுடைய தொலைபேசி இலக்கம் திரையில் வருகிறது, 0044-2037-4404 என்கின்ற தொலைபேசி இலக்கம். இந்த வீட்டு விலைகள் ஏன் எகிரி கொண்டு போகின்றன என்கின்ற விஷயத்தை செக்கப்பன் மிக தெளிவாக விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அடுத்தது வந்து நீங்கள் சொன்னீங்கள், இப்போ பை டு லெட்டுக்கு தான் இவ்வளவு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ வீடு சொந்தமாக வாங்குவதற்கான சூழ்நிலைகள் வந்து இப்போ அரசாங்கத்தின் உதவி திட்டம் எவ்வளவு தூரம் உதவியாக இருக்குது? ஏனென்றால் இப்போ பல உதவி திட்டங்கள் சொல்லப்படுகின்றன, ஆனால் அந்த உதவி திட்டங்கள் வரும்பொழுது சம்பள பிரச்சனை வருது. இல்லை, இது வந்து இந்த உதவி திட்டங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்பள பிரச்சனைக்காக வைக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. விஷயம் இல்லை. சம்பளம் இருந்து என்னால் மாதா மாதம் மோர்கேஜ் மந்த்லி பேமெண்ட் கட்ட முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கவங்களுக்கு அந்த டெபாசிட்ல ஹெல்ப் பண்றது தான் இந்த ஹெல்ப் டு பை ஸ்கீம்ஸ். இப்பவே வந்து ஹெல்ப் டு பை வந்து ஆரம்பிச்ச காலத்துல இப்ப பல பல வெர்ஷன்ஸ் இருக்கு. முக்கியமான வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2. ஸோ இப்போ புது வீடு வாங்கும் போது 5% டெபாசிட்டை வாங்கக்கூடியவர் போடுறதாகவும், 75% வந்து பேங்குகள் லோனா பேங்க்கிட்ட லோனா வாங்கலாம், 20% வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கடனாக கொடுக்குது. 5 வருஷத்துக்கு முதல்ல வட்டி இல்லை, அப்புறம் படிப்படியாக வட்டி கூட்டுறாங்க. அதுக்கு ரிட்டர்னாக அந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளவு லாபம் அடையுதோ அவங்க விற்கிற ஸ்டேஜ்லேயோ லோனை திரும்ப பே பண்ணுற ஸ்டேஜ்லேயோ அந்த அளவு 20% லாபம் கவர்மெண்ட்டுக்கும், 75% 80% லாபம் வந்து வாங்குறவங்களுக்குமா இருக்கிறது வந்து ஹெல்ப் டு பை. ஆனால் இது புது வீடுகளுக்கு மட்டும்தான். ஈக்விட்டி லோன்னு சொல்லுவாங்க, ஹெல்ப் டு பை ஈக்விட்டி லோன் ஸ்கீமில் இருக்கிற வீடுகள் ஒன்று. அடுத்தது ஹெல்ப் டு பை மோர்கேஜ் கேரண்டி, புது வீடு இல்லாமல் ஏற்கனவே கட்டின வீடாக வாங்குறதுக்கு 5% டெபாசிட் நம்ம போட பேங்க்குகள் 95% லோன் தருவாங்க. ஸோ இந்த இந்த ரெண்டு ஸ்கீமுமே 5% டெபாசிட்டில் வீடு வாங்குறது எப்படி, இன்கமுக்கும் எந்த, இது வந்து இன்கம் குறைவாக இருக்கவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது. சரி, இன்கம் இருந்த இந்த விஷயங்கள் தொடர்பாக நாம் தொடர்ந்து பேசுவோம். இப்பொழுது செக்கப்பனங்களோடு இருக்கின்றார். மோகேஷ் தொடர்பாக நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கும் பல கேள்விகள் வரும். இப்பொழுது இடைவேளை, இடைவேளையை தொடர்ந்து நாம் பேசுவோம்.